ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 330வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். அப்டேட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்குறதுக்கு. இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால நாளைக்கு நம்மளோட இஓடி சீரியஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான உங்களோட கொஷின் எல்லாம் கமெண்டில் கேளுங்க. ஹேஷ்டாக் இஓடி அப்படின்னு போட்டு உங்களோட எல்லா கொஷினையும் கமெண்டில் பதிவு பண்ணலாம். இங்கே ஈஓடினா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நீங்கள் ஹேஷ்டாக் ஈஓடி அப்படின்னு போட்டு நம்ம சேனலில் உங்களோட க்வெஸ்சன்ஸை கேட்கலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அதுக்கான பதிலை கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டை மைக்ரோமேக்ஸ்லேருந்து மைக்ரோமேக்ஸ் டிவியை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். இங்கே மைக்ரோமேக்ஸ் டிவி அப்படின்றது மைக்ரோமேக்ஸ்க்காக மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லையாம். ஆமாம், மைக்ரோமேக்ஸ் அவங்களுக்கான டிவி இல்லாமல் மற்ற கம்பெனிஸ்க்கு டிவியை அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே ரியல்மி, ஒன் ப்ளஸ், இன்ஃபினிக்ஸ், அது போக டிசிஎல் போல நாலு கம்பெனிஸ்க்கு மைக்ரோமேக்ஸ் தான் இனி அவங்களோட டிவியை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இனி ஒன் ப்ளஸ் டிவியாக இருந்தாலும் சரி, ரியல்மி டிவி இருந்தாலும் சரி, அதை மைக்ரோமேக்ஸ் டிவின்னு கூட சொல்லலாம். அடுத்த அப்டேட் போக்கோலேருந்து. இந்தோனேஷியாவில் வர 21வது தேதி போக்கோலேருந்து ஒரு மொபைல் லான்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி போக்கோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வேற டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது என்ன மொபைல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாம், வர 21வது தேதி போக்கோலேருந்து போக்கோ M3 தான் இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களா. நானும் ஏதாவது புதுசான மொபைலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இல்லை, போக்கோ M3 வர 21வது தேதி இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ குளோபல் லான்ச்சை தொடர்ந்து கூடி சீக்கிரமாக இந்தியாவிலும் இதனோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். அது போக போக்கோட M3 Pro, ஆமா, நேத்து நான் ஷேர் பண்ணியிருந்த ரெட்மியோட ரெட்மி நோட் 9T 5G இந்த மொபைல் போக்கோ பிராண்டு கீழே வரலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அது இந்தியாவில் போக்கோ M3 Pro அப்படின்ற பேர்ல ரீபிராண்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ 15,000 ரூபாய் பிரைஸ்குள்ள போக்கோவோட போக்கோ M3 Pro ஒரு 5G மொபைலாக வரப்போகுது. ஸோ ஏதாவது 5G மொபைல் கம்மி பிரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் யூடியூப்லேருந்து. இப்போ யூடியூப்ல ஒரு புது ஃபீச்சரை செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆமாம், இதுவரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு மொபைலை காமிச்சோம் அப்படின்னா அந்த மொபைலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக யூடியூப்ல ஒரு புது ஆப்ஷனை செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆமாம், ஒரு சில கம்பெனிஸோட கொலாப் பண்ணி அவங்க வீடியோவில் காமிக்கிற அந்த ப்ராடக்டை ஒரு சின்ன ஷாப்பிங் ஐக்கான் மாதிரி காமிச்சு வீடியோவில் உங்களை ஷாப் பண்ணுறது வைக்கிறதுக்காக ஒரு சின்ன அப்டேட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். கண்டிப்பாக போக போக எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே இதில் என்னென்ன கம்பெனிஸோட கொலாப் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே ஒரு லிங்கை வச்சு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தர போகிறாங்களா அப்படின்றது மட்டும்தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை நம்ம இஷ்டத்துக்கு ஒரு லிங்கை வச்சு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த அப்டேட், வர 20வது தேதி ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசானில் ஆஃபரை கொண்டு வராங்க. இது வரைக்கும் அமேசான் என்னென்ன ஆஃபர்னு சொல்லலை, ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. செமையான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம், நேற்றே நான் சொல்லியிருந்தேன் மோட்டோட மோட்டோ 5G, அது போக சாம்சங் F41 இந்த மொபைலுக்குலாம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அது போக இப்போ போக்கோ மொபைல்ஸோட ப்ரைஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே போக்கோவோட போக்கோ X3 17,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைலாக இப்போ 15,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. ஸோ இது போக உங்களால் கார்டு ஆஃபர்ஸாக எடுத்துக்க முடியும். அது போக போக்கோவோட போக்கோ M2 Pro இந்த மொபைலை 13,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. அது போக போக்கோவோட போக்கோ C3 இதை 7,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க. இதை தாண்டியும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் வாட்ஸ்அப்லேருந்து. வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ரைவசி இஷ்யூ வந்தது. ஸோ அதனால நிறைய பேர் வாட்ஸ்அப்பை விட்டுட்டு சிக்னல், டெலகிராம் போல வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு மாறிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அக்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்துற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்ஸ்அப்போட டேட்டாஸ் எல்லாமே இந்தியாவில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கணும். இதை தாண்டி ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணும்போது அங்கே US ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதனால் நிறைய ப்ரைவசி இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கேஸ் ஃபைல் பண்ணதை தொடர்ந்தா இல்லை வாட்ஸ்அப்பாக முடிவுக்கு வந்தாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதனோட டெட்லைனை வர 8வது தேதி February 8வது தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ மாற்றிருக்காங்க. எங்களோட நியூ பிஸ்னஸ் பிளானை மேக்கு மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது February 8வது தேதிக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணும் அப்படின்றது இல்லை, மே வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்றத அஃபீஷியலாக வாட்ஸ்அப் தரப்புலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட் எம்ஐலேருந்து. எம்ஐலேருந்து எம்ஐ
12 ரொம்ப நாள் ஆச்சு லான்ச் பண்ணி, இது நிறைய மொபைல்ஸ்க்கு அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்குது. அது போக இப்போ எம்ஐ 12.5 அப்படின்னு ஒரு அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த அப்டேட் என்னென்ன மொபைல்ஸ்க்கு வரும் அப்படின்றத அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 28 டிவைஸ்க்கான லிஸ்டோட நேமை வெளியிட்ருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிவைஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக எம்ஐயோட எம்ஐ 12.5 அப்டேட் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ரெட்மியோட K30, ரெட்மியோட K30 ப்ரோ, ரெட்மி நோட் 9, ரெட்மி நோட் 9 ப்ரோ, ரெட்மி 7, ரெட்மி நோட் 7, ரெட்மி நோட் 8 போல நிறையவே மொபைல்ஸ்க்கு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாத மொபைல்ஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸ்க்கு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அடுத்த லிஸ்ட்ல. இந்த மொபைல்க்குலாம் எப்போ MIUI 12.5க்கான அப்டேட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல. எனக்கு தெரியற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த அப்டேட் சாம்சங்லேருந்து. சாம்சங்லேருந்து நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வருஷம் எம் சீரீஸில் நிறையவே மொபைல்ஸ் வரப்போகுது. இதில் சாம்சங் M62 அப்படின்ற ஒரு மொபைலை கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு 4G மொபைலாக தான் வரப்போகுது. இது இப்போ FCC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு, அதனால இது கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே FCC சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால இதில் என்ன பேட்டரி இருக்கும் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமாம், இந்த மொபைல் பெரிய 7000mAh பேட்டரி வித் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. அது போக இதில் எக்ஸனோஸோட 9825 அப்படின்ற ப்ராசரோட 6GB ரேம் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டோட இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஆசஸ்லேருந்து அவங்களோட ROG ஃபோன் 4. இந்த ROG ஃபோனுக்கான அப்டேட்டை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஆமாம், இதனோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜை டீஸ் பண்ணி ROG ஃபோன் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த ஃபோனில் எந்தவித நாச் எதுவுமே இல்லாமல் இருந்ததை பார்க்க முடியுது. ஆனால் இப்போ அந்த ROG ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு, அதனால இது என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. இங்கே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்கே மற்ற மொபைல்ஸ் இதோட போட்டிக்கு எடுக்கிற மற்ற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார் 4 120W ஃபாஸ்ட் சார்ஜிங், 4500mAh பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் மேஜிக் 6 120W ஃபாஸ்ட் சார்ஜிங், 4500mAh பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க கொடுத்துருக்க 65W அப்படின்றது ரொம்ப கம்மி அப்படின்னு தோணுது. ஒருவேளை ரெண்டு சார்ஜர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு சார்ஜர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். இன்னொன்று, இதில் பெரிய பேட்டரி வரப்போகுது. ஆமாம், இதில் இதுக்கு முன்னாடியே 6000mAh கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் 6000mAh-க்கும் மேலே இருக்கிற ஒரு பெரிய பேட்டரி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அதனால ஆசஸோட ஆசஸ் ROG ஃபோன் 4 இந்த மொபைல் ரொம்பவே நல்ல செமையான கேமிங் மொபைலாக வரப்போகுது. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி X7 ப்ரோ. இந்த மொபைல் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரியல்மியோட CEO எந்த ஃபோனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இங்கே ரியல்மி X7, ரியல்மி X7 ப்ரோ ரெண்டு மொபைலுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே அதில் வந்திருக்க ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட X7 ப்ரோக்கு தான் அதிக ஓட்டிங் வந்திருக்கு. அவங்களுக்கும் தெரியும் X7 ப்ரோக்கு தான் அதிக ஓட்டிங் வரும் அப்படின்றது. ஸோ அதனால இங்கே X7 ப்ரோ லான்ச் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. இங்கே X7 ப்ரோ கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. ரொம்ப சீக்கிரமாக இதோட லான்ச் இருக்கும். இங்கே X7 அது கூட லான்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. இருந்தாலும் நிறைய லீக்ஸ் ரெண்டு மொபைலையும் சேர்த்து தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், X7 ப்ரோ கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். EOD-க்கான கொஸ்டினை கேட்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக #EOD அப்படின்னு போட்டு உங்களோட கொஸ்டினை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.